यश्या भवद् भक्त स्तंभे विदृत्तमन्येश्व विचार्य दूरनम स्तम्भे वतारस्तमनन्यलभ्यं लक्ष्मींद्रसुम्भं शरणं प्रबद्धे श्रीमान् वेंकटनाथार्यः कविदारिककेशरी वेदांताचार्यवरियोमे सन्निदत्तान सताकृति சக்ராம்சம் பார்கவோத மகிஷாரபுராதீஷம் பக்திசாரமகம் பஜே தை மாதத்தில் மகநத்திர தினத்தன்று ஸ்ரீ ஆழ்வானின் அம்சமாக பார்கவ முனிவருக்கு பிறந்தவரும் திருமழிசை மாநகருக்குத் தலைவருமான பக்திசாரர் என்கின்ற திருமழிசை செய்ய ஆழ்வாரிடம் நான் பக்தி செலுத்துகின்றேன் சக்தி பஞ்சமய விக்கிரகாத்மனே சுக்திகாரஜதித்தாரினே முக்திதாஜக முராரிபாதயோஹோ பக்திசாரமுனகே நமோ நமஹா ஐந்து சக்திகள் எனப்படும் பஞ்சோபரிஷத்மயமான திருமேனியை உடையவரும் சிப்பியில் தோன்றும் வெள்ளி போன்று காண்போரின் நெஞ்சத்தினை கவர்பவரும் முக்தியைத் தரும் முராரியின் திருவடி நிலைகளில் பக்தியின் சாரமாயிருக்கின்ற முனிவருக்கு என்றும் என்னுடைய வணக்கம் என்பது மழிஷையருகோனின் புகழினைக் கூறும் தனியன்கள் இவ்வாழ்வார் திருவழிசை என்கின்ற திவ்ய தேசத்தில் பார்கமு முனிவருக்கும் கனகாங்கி என்கின்ற தேவமங்கைக்கும் பிறந்தார் பிறந்தவுடனேயே பெற்றோர்களால் கைவிடப் பெற்று அவ்வூரின் நாயகனான ஜெகந்நாதனாலும் பிராட்டியாலும் கடாட்சிக்கப் பெற்று பிரம்பருக்கும் குலத்துதித்த திருவாளன் செல்வி ஆகியோர்களால் வளர்க்கப் பெற்றார் பசி தாகம் முதலியவைகள் அச்சவராய் உலகியல் வாழ்வில் ஒட்டாமல் எம்பெருமானின் திருக்கல்யாண குணங்கடையே தன் உணவாகப் பருகிக் கொண்டு உலகமாந்தர்களின் இயல்புகளான மலமூத்ராதிகளற்று அப்ராகிருதமான அமலமான திருமேனியோடு வளர்ந்து வந்தார் ஒரு சமயம் மழிஷிப்பிரானின் புகழினை கேள்வியுற்று ஒரு வயது முதிர்ந்த வேளாளன் தன் மனைவியுடன் இவரைக் காண வந்து தான் எடுத்து வந்த காராம் பசுவின் பாலை நன்கு காய்ச்சி இவரிடம் சமர்ப்பித்து திருவமுது செய்தருள வேணும் என்று பிரார்த்திக்க இவரும் அவர்களின் உண்மையான அன்புக்கிறங்கி அவர்கள் அளித்த பாலை பருகினார் இவ்வாறு சில காலம் அவர்கள் அளித்த பாலை பருகிய பக்திசாரர் அவர்களின் பிள்ளையில்லா குறையை போக்க தன் திருவுள்ளத்தில் சங்கல்பித்து அவர்கள் அளித்த பாலை பருகி சிறிது மீதியை வைத்து அவர்களை அருந்தும்படியாக அருடினார் அவர்களும் அப்பாலினை அமுதமென நினைத்து அறிந்த உடனே அவர்கள் இருவரும் என்றும் மாறா இளமை அடைந்தனர் அப்பாலின் மகையால் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அக்குழந்தைக்கு கணிகண்ணன் என்று பெயரிட்டு பார்கவகுமாரரின் முன் கொண்டு வந்துவிட ஆழ்வாரின் பரிபூர்ண அனுகிரக விசேஷத்தினைப் பெற்ற கணிகண்ணன் ஆழ்வாரின் அந்தரங்க சீடனாக விளங்கினான் இவ்வாறு சிலகாலம் சென்றபின் பார்கவகுமாரர் இவ்வுலகின் முழு முதற்கடவுள் யார் என்று அறிய பல தலங்களுக்கு யாத்திரை மேற்கொண்டு பற்பல வேதங்களை ஒப்புக்கொள்ளாத சாக்கியம் சமணம் பௌத்தம் நையாயிகம் கௌதமம் முதலான மதங்களிலும் வேதங்களை ஒப்புக்கொண்டு அந்த வேதத்திற்கு அவப்பொருள் கூறும் சைவம் முதலான மதங்களிலும் ஈடுபட்டவராய் அந்த அந்த மதத்திற்கு தக்க ஆசாரங்களை உடையவராக மாறி அவற்றில் ஊன்றி நின்று ஆராய்ந்து அவற்றில் பல குறைகளைக் கண்டு முடிவில் சைவ சமயத்தில் நிலை நின்றவராய் அதனை ஆய்ந்து கொண்டிருந்தார் அச்சமயத்தில் முதலாழ்வார்களில் மூன்றாவதாக திரு அவதாரம் செய்த பேஜாழ்வார் பார்கவகுமாரரின் அவதார நோக்கத்தினை அறிந்து அவரிடம் பற்பல வாதங்களைச் செய்து ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் அவனே பரம்பொருள் என்பதை பற்பல வேத வாக்கியங்களையும் இதிகாச புராணங்களையும் கொண்டு நிலைநிறுத்தி பார்கவகுமாரரை வென்று பரம பாகவதோத்தமராக்கி தன் சிஷ்யனாக ஏற்று அவரை மனம் திருந்தச் செய்தார் பார்கவகுமாரரும் சாக்கியம் கற்றோம் சமணம் கற்றோம் சங்கரனாராக்கிய ஆகமநூலை ஆராய்ந்தோம் பாக்யத்தால் செங்கட்கரியானை சேர்ந்தோம் யாம் தீவிலமே எங்கட்கரியதொன்றுமில் என்று அனுசந்தித்து எம்பெருவானை தன் நெஞ்சத் திருத்தி வாழ்ந்து வரும் காலத்தில் ஒரு நாள் வானில் நந்தியின் மீது சிவனும் பார்வதியுமாகச் சென்று கொண்டிருக்கும் சமயம் உமையானவள் மிகுந்த ஒளிபுருந்தியவராயிருக்கின்ற இவர் யார் என்று கேட்க சிவனும் இவர் வார்கவகுமாரர் நமக்கு அடியவராயிருந்த அவர் இப்போது நம்முடைய நம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணனுக்கு அடியவராய் வாழ்ந்து வருகின்றார் என்று பதில் உரைத்தார் பார்வதியும் அப்படிப்பட்ட மகானுக்கு நாம் ஏதேனும் வரமடித்துப் போகலாம் வாருங்கள் என்று சிவனை அழைக்க இருவரும் பார்கவகுமாரரின் முன் தோன்றினார்கள் பார்கவகுமாரரும் இவர்கள் இருவரை பார்த்தும் பார்க்காதது போன்று தன் முகத்தினை வேறுபக்கம் திருப்பிக் கொள்ள சிவனார் உமக்கு வரவடிக்க வந்திருக்கும் எங்களை நீர் அலட்சியம் செய்வது முறைதானா என்று வினவ உம்மால் எனக்கு ஆக வேண்டியது ஒன்றுமில்லை ஆகவே உம்மை உதாசீனம் செய்தோம் என்று கூறினார் அதற்கு பிறையணிந்த பெம்மான் என் வரவானது வீண் போகக்கூடாது ஏதேனும் வரம் கேட்டு பெற்றுக்கொள்ளும் என்று குமாரரிடம் கூற இது கேட்ட திருவடிசைப்பிரான் மோக்ஷத்தினை அடிய அடியேனுக்கு அருடும் என்று கூறினார் அதற்கு சிவபிரான் முகுந்தனாலன்றோ மோக்ஷம் பெறும் அந்த உயர்ந்த வரத்தினை அடிக்க எனக்கு சக்தி இல்லையே என்று கூறினார் சரி முக்தியையடைய பக்தி முதலான யோகங்களை அனுஷ்டிப்பதற்கு என் ஆயுளை நெடுங்காலம் அதிகரிக்கச் செய்யும் என்று ஆழ்வார் கூற அதற்கு உமாபதியானவர் ஆயுளானது ஒவ்வொரு உயிருக்கும் வரம்பு கட்டப்பெற்றது அதை அதிகரிக்க அடியேனால் முடியாது என்று கூறினார் ஆழ்வார் கௌரிபதியை பார்த்து இகழ்வுடன் நான் துணிதைத்து கொண்டிருக்கும் இந்த ஊசியின் பின்னே நூலினை வளரச் செய்யும் வரத்தினையாவது வீராக என்று கூற அதனால் கடுங்கோபமுற்ற ருத்ரன் உன்னை மன்மதனை அழித்தது போன்று இப்போதே என் நெற்றிக் கண் கொண்டு பொசுக்கி விடுகிறேன் பார் என்று தன் மூன்றாம் கண்ணினை திறக்க அதிலிருந்து தீ கிளம்பி அவ்விடத்தினை பொசுக்கத் தொடங்கியது இவை எதற்கும் சிறிதுகூட கலக்கமடையாத பார்கவகுமாரர் தன் வலது காலின் பெரு விரலில் உள்ள கண்ணினை திறக்க அதிலிருந்து பிரடஜகால அக்னியை போன்று தீயானது பெருத்த சப்தத்துடன் கிளம்பி முக்கண்ணனின் கண்ணில் தோன்றிய நெருப்பையும் விழுங்கி அனைத்தையும் சுட்டரிக்கத் தொடங்கியது அந்த பெருந்தீயினை அணைக்க கங்காதரன் தன் சடையிலிருந்து பெரியதான ஊடிகால மேகங்களை ஏவிவிட அம் மேகங்கள் பொழிந்து பெருத்த வெள்ளத்தினை ஏற்படுத்த அதற்குச் கூட கலங்காமல் எம்பருமான் ஸ்ரீமன் நாராயணனை தியானித்தபடிதாக கோன் விற்றிருந்தார் அதைக் கண்ட பிஞ்சகன் ஆழ்வாருக்கு பக்திசாரர் என்ற விருதினை அடித்து அவரை மிகவும் கொண்டாடி வலம் செய்து தன் இருப்பிடம் சென்றான் இந்நிகழ்விற்கு பின் ஆழ்வார் முன்போலவே யோகத்தில் இருந்து எம்பெருமானை தியானித்துக் கொண்டிருக்க சுத்திகாரன் என்ற சித்தன் தன் சக்தியால் ஒரு புலியை அடக்கி ஆகாய மார்க்கமாக சென்று கொண்டிருக்க அந்த வாகனமானது ஆழ்வாரின் தலைக்கு மேல் சொல்லும் போது நின்றுவிட்டது அதன் காரணத்தினை அறிய முற்பட்ட அந்த சித்தன் ஆழ்வார் கீழே அமர்ந்திருப்பதைக் கண்டு வியந்து கீழே இறங்கி வந்து ஆழ்வாரின் சக்தியை சோதித்தறிய முற்பட்டு யோகியே ஏன் இந்த கிழிந்த ஆடையினை அணிந்திருக்கின்றீர் இந்த பீதாம்பரத்தினை உடித்துக் கொள்ளும் என்று தன் மாயசக்தியினால் பட்டாடை ஒன்றை வரவழைத்து ஆழ்வாரிடம் காட்ட ஆழ்வார் புன்முருபலுடன் தன் பிரபாவத்தினால் மாணிக்கங்களால் அலங்கரிக்கப் பெற்றதும் பொன்னால் ஆனதுமான கவசத்தினை உருவாக்கி அவரிடம் காட்டினார் அதைக் கண்டு வெட்கமுற்ற புலிவாகனன் தன் கழுத்தில் அணிந்த மணிமாலையை கழற்றி இதை ஜபமாலையாகக் கொள்ளும் என்று கொடுக்க திருமழிசைப்பிரான் தன் கழுத்தில் அணிந்திருந்த துளசி மாலைகளை கழட்டிக் காட்ட அவை நவரத்த மாலைகளாக மாறி ஒளி வீசிப் பிரகாசித்தன இதனை கண்ட முனிவாகனன் அனைத்து சித்தர்களையும் வெற்றி கொண்ட என்னையே நீர் உம்முடைய உடைய சக்தியினால் வென்றுவிட்டதனால் உம்மை காட்டிலும் மேலான சித்தபுருஷர்கள் இவ்வுலகில் வேறெங்கும் இல்லை என்று கொண்டாடி ஆழ்வாரின் திருபடி பணிந்து சென்றான் மேலும் சில காலம் சென்றபின் கொங்கட சித்தன் என்பவன் ஆழ்வாரிடம் வந்து ரசகுளிகை ஒன்றை காட்டி கோடியிரும்பை பொன்னாக்க வல்ல சக்தி வாய்ந்தது இது இதைக் கொண்டு நன்றாக மகிழ்வுடன் வாழ்வீராக என்று கொடுக்க முற்பட ஆழ்வார் தன் திருச்செவியின் மெழுகினை அச்சித்தனிடம் அடித்து இது இந்த உலகத்தையே தங்கமாக மாறச் செய்யலாம் வேண்டுமென்றால் சோதித்தறிந்து எடுத்துச் செல் என்று கூற அந்த சித்தனும் ஆழ்வாரின் காதலுக்கு மெழுகனை சோதித்து பெரு ஆழ்வாரை தண்டன் சமர்ப்பித்துச் சென்றான் இவ்வாறு இடையூறுகள் பல அடைந்த மழிசிப்பிரான் ஒரு மலையின் குகைக்குள் சென்று யோகாபியாசம் செய்து கொண்டிருக்க இவரின் ஒடியைக் கண்டு முதலாழ்வார்கள் மூவரும் அந்த குகைக்குள் எழுந்தருள திருமழிசையாழ்வாரும் முதலாழ்வார்களை பணிவுடன் வணங்கி மகிழ்ந்து பின்னர் நால்வரும் எம்பெருமானின் திருக்குளங்களை சிந்தித்து மகிழ்ந்த வண்ணம் சில காலம் அங்கே எழுந்தருடியிருந்தனர் பின்பு முதலாழ்வார்கள் மூவரும் கோனிடம் பிரியாவிடை பெற்று திவ்யதேச யாத்திரை சென்றனர் அதற்கு பின் பக்திசாரர் திருவடிசை மாநகருக்குச் சென்று திருமண் சாத்திக் கொள்வதற்கு திருமண் கிடைக்காமல் கவலையுற்றவராயிருக்க திருவேங்கடமுடஜான் இவர் கனவில் வந்து தச்சி வெக்காவினை அடுத்த பொற்றாவரி பொய்கையில் திருமண் உள்ளது என்று அருள ஆழ்வாரும் தன் மனக்கவலை நீங்கி காஞ்சி மாநகர் எழுந்தருடி திருமண் சாத்திக் கொண்டு அங்கு திருவெக்காவில் அரவணைப் அரவணைப்பள்ளி கொண்டிருக்கும் பெம்மானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு பலகாலம் எழுந்தருடியிருந்தார் அக்காலத்தில் கணிகண்ணன் தன் குருவான ஆழ்வாருக்கு பணிவிடைகள் பல செய்து கொண்டு வாழ்ந்து வந்தான் ஒரு சமயம் பற்கை விழுந்து தலைநரையோடி தடர்நடையிட்டு உடல் மெழிந்து தள்ளாடித் தள்ளாடி நடந்து வந்த ஒரு கிழவியானவள் திருமணிசையர்கோன் வாடும் இடத்தினை பெருக்கிச் சுத்தப்படுத்தி திருக்கோலமிட்டு நன்றாகப் பராமரித்து வந்தாள் ஆழ்வார் யோகத்திலிருந்து ஒரு நாள் கண்விடித்து மிகவும் அழகாக விளங்கிய அவ்விடத்தினை பார்த்து மகிழ்ந்து அவ்விடத்தினை அழகுறச் செய்தாம் முதியவடுக்கு என்றும் மாறாத இளமையுடன் இருக்கும் வரத்தினை அருடினார் அந்தக் கிழவியும் தேவமங்கையைப் போன்று மிகுந்த அழகியாக மாறிவிட்டாள் அவளின் வடிவடகினைக் கண்ட பல்லவ மன்னன் அவள் மீது மையலுற்று காதலுற்று அவளை மனம் புரிந்து கொண்டான் நாள்கள் செல்லச் செல்ல அரசன் தன் மேனி தளர்ந்து முதுமையடைவதையும் தன் பட்டபகிழ்சியின் இளமை மாறாமல் இருப்பதையும் கண்டு அவளிடம் பற்றி கேட்க அவளும் அவ்வளவும் ஆழ்வாரின் வரத்தின் பிரபாவம் நீங்களும் ஆழ்வார் அடிவணிந்து என்றும் இளமையுடன் திகழ வரம் பெறுவீராக என்று கூறினாள் மன்னனும் ஆழ்வாரின் சீடனும் தினமும் வீதி வீதிவடி வருபவனுமான கடிகண்ணனை அடைத்து உங்கள் ஆழ்வாரை அரண்மனைக்கு அழைத்து வருவீராக என்று கூற கணிகண்ணனும் ஆழ்வார் ஒருவருடைய இடத்திற்கும் வரமாட்டார் என்று கூற அப்படியெனில் என்னையாவது ஆழ்வார் இருக்கும் இடத்திற்கு அழைத்துச் சென்று என்றும்மாறா இளமை வரத்தினை எனக்கு பெற்றுத் தருவீராக என்று கூறினான் அதற்கு கணிகண்ணன் உம்மைப் போன்று நிலையற்ற உலகியல் பலன்களில் விருப்பம் கொண்டவர்களை ஆழ்வார் ஒருபோதும் கண்கொண்டு காண விரும்ப மாட்டார் என்று கூறிவிட்டான் பின்பு அமைச்சர்களின் ஆலோசனைப்படி கணிகண்ணனை அழைத்து தன்னை இளமையுடன் இருக்கும்படியாக பாடி வரம் தொந்தருள் வீராக என்று மன்னன் கூற அதற்கும் கணிகண்ணன் கோபத்துடன் மறுப்பு தெரிவிக்க என்னை பாடாத நீர் இந்நாட்டில் இருக்கக்கூடாது உடனே வெடியேறவும் என்று உத்தரவிட்டான் இச்செய்தியை கணிகண்ணன் ஆழ்வாரிடம் விஜாபித்து தான் நகரனை விட்டுக் கிளம்பப் போவதாகத் தெரிவிக்க ஆழ்வாரும் சற்று பொறு நீ இல்லாத இடத்தில் நானும் இருக்க மாட்டேன் என் பெருமாளும் இருக்க மாட்டான் என்று கூறி அவ்வூர் எம்பெருமானிடம் சென்று கணிகண்ணன் போகின்றான் தாமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன் நீயும் தன் கொள் என்று வேண்ட எம்பெருமானும் ஆழ்வார் சொல்படியே தன் நாகத்தனையை கொண்டு ஆழ்வாரின் பின் செல்ல மூவரும் அவ்வூரை விட்டகன்று ஒரு நள்ளிரவில் ஓரிடத்தில் தங்கினார்கள் எம்பெருமான் நகரை விட்டு அகன்றவுடன் அந்நகரில் வசிக்கும் அனைத்து தேவதைகளும் நகரை விட்டு சென்று சூன்யமான நகரில் பற்பல உற்பாதங்கள் நிகழத் தொடங்கி இதைக் கண்டு பயந்து போன அரசன் அவர்கள் இருக்குமிடம் சென்று கணிகண்ணரை பணிந்து கட்சி மாணவருக்கு திரும்ப எழுந்தருட வேண்டும் என்று பிரார்த்தித்தான் கணிகண்ணனும் ஆழ்வாரைப் பணிந்து விண்ணப்பம் செய்ய ஆழ்வாரும் எம்பெருமானை கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் துணிவுடைய புலவனும் போக்கொழிந்தேன் நீயமுந்தன் பாய் படுத்துக்கொள் என்று வேண்ட பெருமானும் சம்மதித்து ஆழ்வாருடனும் கணிகண்ணனுடனும் கட்சி மாநகர் வந்து தான் முன் சயனித்திருந்த கோலத்தில் படுக்காமல் இடத்திருக்கையை தலைக்குக் வைத்து கொண்டு தலைமாடு கால்மாடு மாறி திருக்கண் வளர்ந்தருடினான் ஆழ்வார் சொன்னபடி செய்ததால் பெருமானுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று திருப்பயர் விளங்கலாயிற்று கட்சி மாநகரும் அனைத்து தேவதைகளும் எழுந்தருள முன்பு போல் சிறப்பு பெற்றது அதற்கு பின் திருவடி சிப்பிரான் திருக்குடந்தை மாநகர் நோக்கி புறப்பட்டார் வழியில் ஒரு அந்தனர் வீட்டு திண்ணையில் சிறிது கடைப்பாரி விட்டு செல்லலாம் என்று அமரவுற்பட அவ்வீட்டில் வேதம் கொண்டிருந்த அந்தணர்கள் அனைவரும் வேத சப்தமானது தாழ்ந்த குலத்தினரான ஆழ்வாரின் காதுகளில் விடக்கூடாது என்று நிறுத்திவிட அதனை அறிந்த ஆழ்வார் அவ்விடத்தினை விட்டு அகலமுற்பட மீண்டும் வேதம் போதத் தொடங்கிய அறிவற்ற அந்த அந்தணர்கள் ஆழ்வாரிடம் பட்ட அவசாரத்தினால் வேதத்தை விட்ட இடம் தெரியாது விழிக்க தாம் வேதத்தினை வாயால் உச்சரிக்கலாகாது என்று நினைவுடன் கருப்பு நெல்லினை தன் நகத்தால் பிளந்து அச்செயலால் அந்தணர்களுக்கு வாக்கியத்தினை ஆழ்வார் நினைவூட்ட அவர்களும் ஆழ்வாரின் பிரபாவத்தினை அறிந்து ஆழ்வாரின் திருவடிகளை வணங்கி பேறுபற்றுந்தனர் அப்போது அவ்வூரில் திருக்கோயிலில் எழுந்தருடைய எம்பெருமான் இவர் சஞ்சரிக்கும் வீதிதோறும் தன் முகத்தினை திருப்பி ஆழ்வாரை கட்டாட்சித்தான் அதைக் கண்ட அவ்வூரார் அனைவரும் அச்செய்தியை அவ்வூரில் வேள்வி செய்து கொண்டிருக்கும் அடிகள் என்பவரிடம் கூறினர் அதைக் கேட்டு மிகவும் மகிழ்ந்த அடிகள் ஆழ்வாரை எதிர்கொண்டழைத்து அவருக்கு தாம் செய்த வேள்வியின் அக்ரபூஜையை அடிக்க முற்பட்டார் அச்சமயத்தில் கண்ணனுக்கு தருமன் அக்ரபூஜை செய்த காலத்தில் எதிர்த்து வந்த சிசுபாலனைப் போன்று அந்த யாகத்தின் அத்வரியோ முதலான ஷடங்கிகள் எதிர்த்து குரல் எழுப்ப அதை கேட்டு ஆழ்வாரின் பெருமையை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று வருந்து விண்ணப்பித்த பெரும்புரியூர் அடிகளின் விண்ணப்பத்தினை ஏற்றவராய் ஆழ்வார் அக்கரங்கள் அக்கரங்கள் என்றுமாவதென்கொலோ இக்குறும்பை நீக்கி என்னை ஈஷனாக்க வல்லகேல் சக்கரங்கொள் கையானே சடங்கர்வாய் அடங்கிட உட்கிடந்த வண்ணமே புறம்பொசிந்து காட்டிடே என்று எம்பெருமானிடம் வேண்ட ஸ்ரீமன் நாராயணன் திருப்பார்கடலோடும் அரவரசனோடும் அரவிந்தப்பாவையான திருமாமகள் நாச்சியாரோடும் ஆழ்வாரின் கிருதயகமலத்தில் காட்சி தர அதைக் கண்ட சடங்கிகள் அனைவரும் ஆழ்வாரின் திருவடிகளில் விழுந்து தங்களின் அபசாரத்தினை பொறுத்தருட வேண்டும் என்று பிரார்த்தித்து ஆழ்வாருக்கு அக்ரபூஜையை அன்புடன் சமர்ப்பித்து மகிழ்ந்தனர் அதன் பின் ஆழ்வாரும் திருக்குடந்தை மாநகருக்கு எழுந்தருளினார் திருக்குடந்தை மாநகருக்குச் சென்றவுடன் தாம் மறுடி செய்திருந்த நூற்றுக்கணக்கான திவ்ய பிரபந்தங்களை காவிரி ஆற்றில் எரிந்துவிட அனைத்து பிரபந்தங்களும் ஆற்றின் வெள்ளத்தில் அடித்துக்கொண்டு செல்ல அவற்றில் திருச்செந்தவிருத்தம் நான்முகன் திருவந்தாதி ஆகிய இரண்டு பிரபந்தங்களும் ஆழ்வாரிடம் கரிகேர்ந்தன உலகம் உய்ய இவ்விரு பிரபந்தங்களே போதும் என்று நினைத்து அவற்றை நல்லடியார்களுக்கு உபதேசம் செய்து இவ்வுலகை ஆழ்வார் வாழ்வித்தருடினார் பின்பு ஆறாவபுதனின் அடகிய திருக்கோலத்தில் மயக்கமுற்ற ஆழ்வார் அவனை கிடந்தவாறு எழுந்திருந்து பேசி என்று விண்ணப்பம் செய்ய ஆழ்வாரின் சொல்லுக்குக் கட்டுப்பட்ட ஆறாவபுதன் தன் நற்சாவதார நிலையை குலைத்து கொண்டு எழுந்திருக்க முற்பட ஆழ்வாரும் எம்பெருமானின் நீருமையைக் கண்டு உருகியவராய் வாழிகேசனே என்று ஆறாவமுதனை மங்கடாசாசனம் செய்து மகிழ்ந்தார் அமுதனும் அது முதல் கிடந்தெடுந்த திருக்கோலத்திலேயே அங்கு சேவை சாதிக்கின்றான் திருமணிசையாழ்வாரும் ஆழ்வாரும் ஆறாவமுதனின் ஏராறு கோலத்தினையே தன் இதய தியானித்து தியானித்துக் கொண்டு பற்பலகாலம் அங்கேயே எழுந்தருடியிருந்தார் முடிவில் ஆராமமுதனின் திருவடி நிழலிலேயே திருநாட்டிற்கு எழுந்தருடினார் நம் பூர்வாச்சாரியர்கள் திருவடிசைப்பிரானை உரையிலிடாதவர் என்று கொண்டாடுகின்றனர் தன் திவ்ய பிரபந்தங்களால் கூறிய வாடினால் அனைத்து கருத்துக்கடையும் கருவறுத்து நாராயணனே பரதத்துவம் என்பதை நாடரியச் செய்து பரதத்வ நிர்ணய பெருமுரசு கொட்டி முகழ்ந்தவர் நம் திருவழிசைப்பிரான் அதனாலன்றோ கவிவாதி சிங்கமான நம் தூப்பு குலமணி அருள் தரும் ஆரண தேசிகன் சர்வதந்திரஸ்வதந்திரர் வேதாந்த பாரிகன் திருமணிசைப்பிரானை தைமகத்தில் வரும் மணிசைப்பரனே மற்றுச் சமயங்கள் பல பலதெறிந்து மாயோனல்லால் தெய்வமச்சில்லை என புரைத்த வேதச் செழும்பொருள் நான் முகன் தொன்னூச்சாறுபாட்டும் மெய்மிகுத்த திருச்சந்த விருத்தப்பாடல் விருத்த பாடல் விளங்கிய நூற்றுருபதும் தப்பாமல் மெய்யே வையகத்து மறவாமல் உரைத்து வாடும் மகை அடியேனுக்கு அருள் செய் நீயே என்று கொண்டாடி திருபடிசை ஆழ்வாரை மகிழ்ந்தேத்துகின்றார் நாமும் தைமாதத்தில் நட்சத்திரத்தில் திரு அவதாரம் செய்த ஸ்ரீசக்ரராஜனின் அம்சமான திருபடி செப்பிரானின் திருவடிகடை பணிந்து அவ்வாழ்வாரருளால் அனைத்து செல்வங்கடையும் பெற்று அச்சுதன் அடிபணிந்துய்வோமாக பக்திசாரரின் திருபடிகளே சரணம்